உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் எனக்கு சாதாரண மகிழ்ச்சி அல்ல, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நமது அரசு என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் சொல்வதை விட, மின்துறை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வதை விட, இதனால் பயன்பெற்றிருக்கக்கூடிய நீங்க சொல்றதை பார்க்கிறப்போ நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சோம், அப்படி அறிவிச்ச திட்டத்தால் சில பயனடைஞ்சிருப்பாங்க என்று நானோ நம்முடைய அரசோ இருக்கிறதல்ல. அறிவிக்கிற திட்டம், அந்த திட்டத்தால் எத்தனை லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, நாம் அறிவிக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய உண்மையான பயன் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கா, அதை கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பதில் நான் எப்போதும் அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பேன். அதே போலத்தான் நம்முடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கணும் என்று நான் நினைக்கிறவண்ணா, புதிய மின் இணைப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த வேளாண் துறைமுடி மக்களாக இருக்கக்கூடிய நீங்க இந்த திட்டத்தினால என்ன வகையில் எந்தெந்த அடிப்படையில் நாங்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இன்றைக்கு இந்த அரசுக்கு எனக்கு அமைச்சருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரம். 100,000 உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கலாம், அதுவும் சில மாதங்களிலேயே கொடுத்து நம்முடைய இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு மின்துறை அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள 100,000 பேருக்கு மின் இணைப்பு கொடுத்துட முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருந்துச்சு, ஏன் எனக்கே இருந்துச்சு. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் ஒரு டார்கெட் வச்சு பணியாற்றக்கூடியவர், அந்த டார்கெட்டை எப்படி முடிச்சிடுவாரு அதுக்கு இந்த நிகழ்ச்சிய ஒரு சாட்சியாக அமைந்திருக்கு. 100,000 புதிய இலவச உழவர் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அவரை இங்கே குறிப்பிட்டு சொன்னார். கடந்த 23/9/2021 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த அரங்கத்தில் நான் தொடங்கி வச்சேன். ஓராண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே 100,000 பேருக்கு மின் இணைப்பு தரப்பட்டிருக்கு. இந்த வேகத்துக்கு, இந்த சாதனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மின் வாரியத்தினுடைய தலைவர், உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும், விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அவர்களுக்கு நான் தெரிவிச்சுட்டு வருகிறேன். 100,000 இணைப்பு என்கிற காரணத்தினால 100,000 குடும்பம் அடைய போகிற பயன் மட்டும் இல்லை, அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்களுடைய வேளாண் உற்பத்தியால் இந்த மாநிலம் அடைய இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன என்பதையும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே இந்த சாதனையையும் நாம் அளவிட முடியாத சாதனை தான் சொல்லணும். 1990 வரை உழவர்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தி வந்தாங்க. இருக்கக்கூடிய புதியவங்களுக்கு இடங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால இதை நான் நினைவுபடுத்த விரும்புவது, அப்பொழுது 12,09,543 வேளாண் மின் இணைப்புகள் இருந்துச்சு. ஒவ்வொரு உழவிடமிருந்து 10 குதிரைத்திறன் வர இருக்கக்கூடிய மின் மோட்டார்களுக்கு குதிரைத்திறன் ஒன்றுக்கு 50 ரூபாய் வீதமும், 10 குதிரைத்திறனுக்கு மேலே உள்ள மின் மோட்டார்களுக்கு ஒரு குதிரைத்திறனுக்கு 75 ரூபாய் வீதமும் ஆண்டுதோறும் கணக்கிட்டு வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு
19 11 1992 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து உறவுகளுக்கும் இலவச மின்சாரம் என்ற ஒரு உன்னதமான அறிவிப்பை அறிவித்தார். இலவச மின்சாரம்னு சொன்னா போதுமா? அதற்குரிய இணைப்பை கொடுக்க வேண்டாமா? அதிக அளவில் இணைப்புகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொடுக்க சொன்னார். 2001 முதல் 2006 வரைக்கும் நடந்த ஆட்சியில 1,62,479 வேளாண் மின் இணைப்புகளும், 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற கழக ஆட்சியில 2,09,910 வேளாண் மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டன. அதில் குறிப்பா 2010-2011 காலகட்டத்தில் கழக ஆட்சியில் இருந்தப்போ அதிகபட்சமாக ஒரே ஆண்டில் 77,158 வேளாண் மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன்பின் நடந்த 10 ஆண்டு கால ஆட்சி, அதாவது 2011 முதல் 2021 வரை உழவர்களுக்கு வழங்கப்பட்ட வேளாண் மின் இணைப்புகள் 2,21,579 மட்டுமே. அதாவது ஆண்டுக்கு சராசரியாக 22,100 மின் இணைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு. மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கும் இணைப்புகள் வழங்கல. 31/3/2021 நிலவரப்படி பல்வேறு பிரிவுகளுக்கு மொத்தம் 4,52,777 வேளாண் விண்ணப்பங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இருந்துச்சு. இந்த குறையை தீர்க்கணும், உழவர்களுடைய நலனை எப்போவுமே முதன்மையாக கருதக்கூடிய நாம் 2021-2022 100,000 வேளாண் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிவித்தோம். அந்த திட்டத்தை நான் தான் தொடங்கி வச்சேன். அன்றைய நாளே பயனாளிகளுக்கு 10 பேருக்கு வேளாண் மின் இணைப்புக்கான ஆணையை நான் வழங்கினேன். அன்று அடையாளமாக 10 பேருக்கு வழங்கப்பட்டுச்சு. இன்று கணக்கெடுத்து பார்த்தா 100,000 பேர் வாங்கியிருக்காங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. நம்முடைய அறிவிப்பு இன்றைக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. இதுதான் மகத்தான சாதனை. ஒரு திட்டத்தை தொடங்கிறது சாதனை இல்லை, அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் உண்மையான சாதனையாக அது அமைந்திட முடியும். கொரோனா பெருந்தொற்று மற்றும் வடகிழக்கு பருவமழை இப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்கு இடையிலும் வேளாண் மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய பணிகள் எந்தவித தொய்வின்றி செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலேயே தலைப்புச் செய்தியை நம்ம என்ன சொல்றோம்னா, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதுதான். இது கழக அரசினுடைய அடிப்படை கொள்கையாக அமைந்திருக்கிறது. 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்கப்பட்டு 100,000 உழவர்களுக்கும் மின் இணைப்புகள் 29/3/2022 அன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இன்று 100,000வது இலவச மின் இணைப்புக்கான உத்தரவை நான் வழங்குகிறேன். இதையும் சேர்த்து தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் செய்வோருடைய எண்ணிக்கை 21.80 லட்சத்திலிருந்து 22.80 லட்சமாக அது உயர்ந்திருக்கு. வழங்கப்பட்ட 100,000 வேளாண் மின் இணைப்புகளால் தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிலப்பரப்பு 2,13,107 ஏக்கருக்கு அதிகரிச்சிருக்கு. சுமார் 6,30,340 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்கள் மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தியதற்கு 803 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்களின் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய இந்த அரசு இதுவரை இல்லாத வரலாற்று சாதனையா, ஓராண்டில் 100,000 மின் இணைப்புகளை வழங்கி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. எனவே நான் மீண்டும் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எப்பொழுதுமே உழவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு. இனி வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று உறுதியளிச்சு இதில் மிகப்பெரிய சாதனையை படைச்சு வெற்றி கண்டிருக்கக்கூடிய இந்த துறைக்கு, இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அரசு அலுவலர்களுக்கு, எல்லாத்துக்கும் மேலே இந்த துறையை காத்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த துறையுடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்.
நன்றி வணக்கம்.